சுரா கைட் 11 வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான், பிளிப்கார்ட் அண்ட் surabooks.com. வாவ், ஆனியன் தோசா. மை சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆனியன் தோசா. வெஜிடபிள் தோசா, இட்ஸ் மை சாய்ஸ். பொடி தோசா, மை சாய்ஸ் இஸ் பொடி தோசா. வாவ், மசாலா தோசா, இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ். தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். ஜார்க்கண்ட் முதல்வராக இருந்த சம்பை சோரன் வீட்டில் ஜார்க்கண்ட் ஆளும் கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது. இதில் எம்எல்ஏக்கள் குழு தலைவராக ஹேமந்த் சோரன் தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து ஹேமந்த் பதவியேற்க ஏதுவாக சம்பாய் சோரன் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். ராஜினாமா கடிதத்தை கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணனிடம் அளித்தார். கவர்னருடனான சந்திப்பின் போது முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனும் உடனிருந்தார். ஜார்க்கண்ட் முதல்வராக பதவியேற்க கவர்னரிடம் ஹேமந்த் சோரன் உரிமை கோரினார். இதைத் தொடர்ந்து பேசிய சம்பை சோரன், ஹேமந்த் சோரன் கைது நடவடிக்கையை தொடர்ந்து நான் மாநில முதல்வராக்கப்பட்டேன். அவர் சிறையிலிருந்து திரும்பிய பின் எங்கள் கூட்டணி மீண்டும் ஹேமந்தை தலைவராக தேர்வு செய்துள்ளோம். இப்போது எங்கள் தலைவர் ஹேமந்த், அதனால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துள்ளேன் என்றார். ஜோ ஹம் லோக் நேதித்வ பரிவர்த்தன் கியா தா, முஜே தாயித்வ மிலா, ராஜநீதிக் கட்டனக்ரம் ஆப் லோக் பீ ஜன்தே ஹேன், और उसे हेमंत बाबू ने आया और हमारा गठबंधन में फिर से हम लोग निर्णय लिया और हम हेमंत बाबू को और हमारा गठबंधन की ओर से फिर हम लोग नेता चुना और हम अपना जो पद हमने लिया था उसको हमने इस्तीफा दिया. இதுகுறித்து ஹேமந்த் சோரனிடம் கேள்வி எழுப்பிய போது சம்பை சோரன் உங்களிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார், அடுத்த அறிவிப்புகளை விரிவாக சொல்வோம் என கூறி ஹேமந்த் கிளம்பிச் சென்றார். நில மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கைதாகி ஜாமீனில் வந்துள்ள ஹேமந்த் சோரன் 6 மாதங்களுக்கு பின் மீண்டும் முதல்வராக பதவியேற்கிறார்.